गाइस वेलकम टू வேதமுறை சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன மாதிரியான ஒரு இது பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கனா கனவு காண்றது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இரவு நிலை அந்த தூக்கும் போது வந்து எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான் தூங்கும் போது நமக்கு வந்து கனவு வரும் அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து நமக்கு இருக்கும் அது எல்லாத்துக்குமே கண்டிப்பா கனவு அப்படிங்கிறது வந்து வரும் அது வந்து நம்ம நைட் படுக்கும் போது ஏதாவது ஒரு நல்ல செய்தியவோ இல்ல நமக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு நிகழ்வையோ நம்ம நினைச்சிட்டு படுக்கும் போது அது வந்து கனவா வந்து நமக்கு ரிப்ளிகேட் ஆகும் சோ அப்படி இருக்கக்கூடிய வகைகள்ல நிறைய பேர் மத்தியில இன்னைக்கு வரைக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கும் அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய கனவு பலிக்குமா அதுல நிறைய பேர் சொல்வாங்க காலையில கனவு கண்டா பகல் நேர கனவு கண்டோம் அப்படினா அது வந்து பலிக்கும் எந்த நேரத்துல நம்ம கனவு கண்டால் அது பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கற ஒரு டவுட் வந்து இப்ப இருக்கக்கூடிய எல்லாரோட மதிரிமையே வந்திருக்கும் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல வந்து முழுமையா பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கனவு எந்த நேரத்துல நம்ம கண்டா வந்து பலிக்கும் அப்படிங்கறதற்கான ஒரு அருமையான ஆரோக்கிய தகவல் தான் இன்னைக்கான வீடியோல நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் சோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா वीडियो के கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய அன்றாட வீடியோக்கள் உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும் ஓகே फ्रेंड्स சோ நான் வந்து ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி கனவு அப்படிங்கிறது வந்து நமக்கு பலிக்குமா அப்படி பலிச்சா அந்த கனவு வந்து நம்ம எந்த நேரத்துல கண்டிருக்க கூடிய அந்த கனவு பலிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து உறக்கத்துல நம்ம காணும் ஒவ்வொரு கனவிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் சிலரோட கனவு பாத்தீங்க அப்படினா நினைவுகளில் கற்பனை வடிவம் என்றும் அதே மாதிரி இன்னும் சிலரோட அந்த கனவுகள் பாத்தீங்க அப்படினா ஆள் மனதில இருக்கக்கூடிய நினைவுகள் மட்டுமே கனவா வெளிப்படும் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் கூறுறாங்க அதே மாதிரி கனவுகள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நாம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கும்போது தான் நமக்கு வரும் அது மட்டும் இல்லாம உண்மையிலே உறக்கத்தில் வரும் கனவுகள் பலிக்குமா இல்ல பலிக்காதா அப்படிங்கற சந்தேகம் வந்து எல்லாரோட மத்தியிலும் இருக்கும் சோ அப்படி பாத்தீங்க அப்படினா இதுல வந்து பாத்தீங்க அப்படினா கனவு பலிக்கும் அப்படிங்கற ஒரு இதோட தான் நான் வந்து ஒரு சாஸ்திர அப்படினு சொல்லக்கூடிய அந்த நூல் மூலமா கனவு அப்படிங்கறது நமக்கு ஏற்படக்கூடியது வந்து ஒரு பலிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் சோ அப்படிம்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காணும் கனவு மட்டுமே நிச்சய பலன் உண்டு அப்படிங்கற ஒரு தகவலை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போறேன் ஈவினிங் ஒரு சில பேர் வந்து தூங்குவாங்க இல்லையா சோ அப்படி தூங்கும் போது மாலை 6 மணில இருந்து 8:24 மணிக்குள்ள வரக்கூடிய கனவு வந்து ஒரு வருடத்திலும் இரவு 8:24 மணில இருந்து மறுநாள் காலையில 10 அதாவது சரி மறுநாள்னு சொல்லுவோம் அதே இரவு டைம் தான் 10:48 குள்ள வரக்கூடிய கனவு என்று 3 மாதத்திலும் இரவு 10:48 மணி முதல் நள்ளிரவு 1:12 மணிக்குள் நம்ம வந்து வரக்கூடிய கனவு வந்து ஒரு மாதத்திலும் நள்ளிரவு பாத்தீங்க அப்படின்னா 1:12 இருந்து அதிகாலை 3:36 குள்ள நம்ம காணக்கூடிய கனவு வந்து 10 நாள்லயும் அதிகாலை 3:36 மணி முதல் விடியல் காலை 6 மணிக்குள்ள வரக்கூடிய கனவு வந்து உடனடியாக பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்க சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டுள்ளன அப்படிங்கும் போது பகலில் காணும் கனவுகள் பெரும்பாலும் பலிப்பதில்லை பகல் அப்படின்னு சொன்னா 6 மணிக்கு மேல காணக்கூடிய கனவுகள் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா பலிக்காது நான் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் மாதிரி நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன் சோ ஏன்னா அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் கடகடன்னு சொல்லிருப்பேன் ஒரு சில பேருக்கு வந்து அதை நீங்க வந்து ரீகேப் பண்ண முடியாது வீடியோ வந்து இது பண்ணி தான் பார்க்க முடியும் சோ அப்படிங்கிறப்ப இப்ப நீங்க வந்து ஸ்கிரீன்ல இந்த இதை பாருங்க நான் வந்து டைமிங் எந்த டைமிங் எந்த நேரம் காணக்கூடிய கனவு எத்தனை ஒரு வருஷத்துல 6 மாசத்துல 3 மாசத்துல 10 நாள்ல அப்படிங்கறதுல நான் வந்து சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோ நீங்க வந்து அந்த ஷெட்யூல்ல நீங்க பாத்திருப்பீங்க சோ அந்த மாதிரியான டைமிங்ல நம்ம கனவு கண்டால் மட்டுமே நமக்கு பலிக்கும் அதே மாதிரி பகல்ல காணக்கூடிய கனவு அப்படிங்கறது வந்து பலிக்காது சோ அதே மாதிரி நாம காணக்கூடிய எல்லா கனவுகளுமே பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா பலிப்பதில்லை மாறாக ஒரு சில கனவுகள் பாத்தீங்க அப்படின்னா வந்த உடனே மறந்து விடும் அதாவது காலையில எந்திரிச்ச உடனே அந்த கனவை நம்மளால வந்து யார்கிட்டயுமே சொல்ல முடியாது ஞாபகமும் இருக்காது சோ அந்த மாதிரி மறைஞ்சு போயிரும் சோ அந்த மாதிரியான கனவுகள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா பலிக்காது மேலும் ஒரு சில கனவுகள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ஞாபகமே வச்சுக்கொள்ள முடியாது ஆனா அது வந்து எந்த டைமிங்ல நடந்தது யாரையாவது ஒரு ஆள் பார்த்த மாதிரி இருக்கும் ஆனா அது யாரு
அப்படிங்கறது தெரியாது. ஒரு சில விஷயங்கள் கனவுல நடக்கிற மாதிரி இருக்கும், அது என்ன விஷயம் அப்படிங்கறத வந்து நம்ம மெமரலைஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான கனவுகள் வந்து கண்டிப்பா பலிக்காது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கனவுகள் அப்படிங்கறது வந்து பசு மரத்தாணி போல நம்மளோட காலத்துக்கு அந்த இது கனவை வந்து நீங்க ஒரு வருஷம் ஆனாலும் மறக்கவே மாட்டீங்க. எனக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வருஷம் கழிச்சு கூட யாருக்கிட்டயா சொல்லுவோம். சோ அந்த மாதிரி நீண்ட நாள் பசுமரி தாணி போல இந்த மாதிரி நீண்ட நாள் வரக்கூடிய ஒரு கனவுகள் இருக்கு. சோ அந்த மாதிரியான கனவுகள் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பலிக்கும் அப்படிங்கறதுல அந்த பஞ்சாங்கத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில பயங்கர கனவுகள் வந்து நம்மளுக்கு திடுக்கிட்டு நிலுவோம், சில நாள் அப்படியே திரும்பி படும் போது கீழே விழுகிற மாதிரி வரும். சோ படக்குன்னு எந்திரிச்சிருவோம் முடிஞ்சு. சோ அந்த மாதிரியான கனவுகள் வந்து இது போன்ற கனவாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் மற்றும் அது தொடர்பான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு முன்னதாகவே கனவுல வந்து வந்து போகும். ஆனா அது வந்து அவங்களுக்கு நிகழ்ந்திருக்காது, அது ஆனா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இதை வந்து உணர்த்தக்கூடியதா தான் இருக்கும். சோ அப்படி வரக்கூடிய கனவுகள் வந்து நிறைய பலன்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்மளோட கனவுல பாத்தீங்க அப்படின்னா மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், அமாசயங்கள், அதே மாதிரி பூச்சிகள், முன்னோர்கள், பூக்கள், பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கனவுல வந்து 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 போகும். ஆனா அந்த மாதிரியான கனவுகளுக்கு வந்து நம்மளுக்கு அர்த்தம் தெரியாமலே தவிப்போம். சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த அர்த்தம் நம்மளால அறிய முடியாத கனவுகள் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு பலிக்காது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு. அதே மாதிரி நான் கனவு வந்து பலிக்கவே பலிக்காது அப்படின்னு நான் வந்து சொல்லல. நம்மளால ஒரு ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த கனவை வந்து நம்ம ரொம்ப மெமரலைஸ் பண்ணி வச்சு யாருக்கிட்டயா சொல்ற அளவுக்கு வரக்கூடிய கனவு வந்து கண்டிப்பா பலிக்கும். அதே மாதிரி இந்த டைமிங்ல நீங்க கொஞ்சம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்க வீடியோ அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஷெடியூல்ல கொடுத்துருக்கக்கூடிய டைமிங்ல வரக்கூடிய கனவுகள் பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்க சாஸ்திரத்துல வந்து கூறியிருக்காங்க. சோ அந்த மாதிரியான டைமிங்ல வந்துச்சு, அது ஒரு நல்ல கனவா இருக்கட்டும் கெட்ட கனவா இருக்கட்டும், நம்ம வந்து அதற்கு ஏத்தபடி கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். சோ அப்படி பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்றதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் நான் வந்து வேதமுறை சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.